வணக்கம் நேயர்களே, உங்களது வளமான எதிர்காலத்துக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நேற்று முதல் நமது நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் மட்டுமின்றி ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களிலும் நேரலையாக ஒளிபரப்பாகிறது. அவற்றின் மூலமாகவும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதோடு கேள்விகளையும் கேட்டு பயன்பெறலாம். இணை மாட்சி தாகியத கண்ணும் வினை மாட்சி இல்லார்கண் இல்லது அறன் என்கிறது திருக்குறள். எவ்வளவுதான் சிறப்புகளை வைத்திருந்தாலும் கூட யாரிடம் செயல் திறம் இல்லையோ, யாரிடம் வினை திட்பம் இல்லையோ, அவருக்கு எவ்விதமான பாதுகாப்பும் அறனும் இல்லாமல் போகிறது என்று எச்சரிக்கிறது திருக்குறள். இந்த உணர்வு, இந்த வினை செயல் வகை என்று சொல்லக்கூடிய அந்த வினை நுட்பமாக செயல்படக்கூடிய அந்த செயல் திறன் என்பது கண்டிப்பாக பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு செய்வர்களுக்கு மிக மிக அவசியம் என்று இன்றைய குரலுக்கு பொருளெடுத்துக் கொள்ளலாம். அந்த வகையிலே பங்குச்சந்தையை பாதுகாப்பாக அணுகுவது எப்படி, அவற்றிலே ஈடுபடும் பொழுது நம்மளுடைய செயல்திறன் எவ்வாறாக இருக்க வேண்டும், எவ்வாறு இருந்தால் அது நுட்பமாகவும் திட்பமாகவும் இருக்கும் என்பது குறித்து உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் உரிய விடையளிப்பதற்காக, விளக்கமளிப்பதற்காக நமக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான பங்கு வர்த்தக ஆலோசகர் திரு எம் சேகர் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் முதற்கண் வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய குரலில் சொன்ன மாதிரி அந்த வினையை வந்து நுட்பமாகவும் இருக்கணும், ஒரு உறுதியாகவும் செயல்படணும். ஏன்னா பங்குச்சந்தையில் மிக மிக அவசியம், கிடைக்கக்கூடிய அவகாசம் அப்படிங்கிறது மிக குறைவு. அப்போது பங்குச்சந்தையில் பொதுவாக என்ன விதமான ஒரு இடர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு தெரிந்து கொண்டு நம்ம எப்படி அதற்கேற்றவாறு நம்ம முன்ஜாக்கிரதையாக இருக்கிறது அப்படின்னு ஆரம்பிங்களேன். நிச்சயமாக. அதாவது பங்குச்சந்தை அப்படிங்கிறது அது ஒரு முதலீட்டு தளம் அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல நம்ம மையப்படுத்திக்கிட்டு அதில் ஒரு நிதானமான ஒரு போக்கு வந்து இருக்கணும். அந்த நிதானம்ங்கிறது தான் வந்து உங்களுடைய முதலீடு, அந்த கேபிட்டலை வந்து காப்பீடு ஒரு பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கவசமாக இருக்கும். அதனால் வந்து அவசரப்பட்டு ஒருத்தர் சொல்கிறாங்க, இன்னொருத்தர் சொல்கிறாங்க, இல்லை வந்து பல தகவல்கள் வந்துகிட்டு இருக்குன்னு ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவு செய்யாமல் அதை ஆராய்ந்து அதனுடைய நுட்பங்களெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த நிபுணருடைய கருத்தையும் கேட்டு அப்புறம் உங்களுடைய அந்த தேவைக்கேற்றவாறு அந்த முதலீடு செய்யும் பொழுது பாதுகாப்பானதாக இருக்கும், மற்றும் அது வந்து ஒரு நல்ல ரிட்டர்னோடு வந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதனால் வந்து முக்கியமானது அதனுடைய தேவையும் அதனுடைய அதனுடைய பாதுகாப்பும், அது இல்லாமல் நிதானமாகவும் செயல்படுறது தான் வந்து பங்குச்சந்தைக்கு வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும். நிதானமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் வேகமாகவும் விரைந்து செயல்பட வேண்டிய நேரத்தில் விரைந்தும் செயல்படணும். இப்போ உதாரணத்துக்கு நேற்று பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1700 புள்ளிகள் சரிஞ்சிருக்கு. அதே போல் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 520 புள்ளிகளுக்கு மேலே சரிஞ்சிருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு உயர்வாக தொடங்கியிருக்கு இன்றைய நிலவரப்படி. அப்போது நேற்றைய தினம் அந்த விறுவிறுன்னு சரியும் பொழுது அதை பார்த்த உடனே அதுக்கு ரியாக்ஷன் அப்படிங்கிறது நீஜர்க் ரியாக்ஷன் சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் அதை நின்று நிதானித்து யோசித்து செயல்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி இறங்கும் பொழுது எப்படி அதை வந்து நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லுங்களேன். நிச்சயமாக. பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு வகை உண்டு, ஒன்று வந்து ட்ரேடிங், இன்னொன்று வந்து முதலீடு. இந்த ட்ரேடிங் நடக்கும்போது வந்து அந்த ஏகப்பட்ட நிகழ்வுகள், அதாவது எவ்ரி செகண்ட் வந்து டைனமிக்காக வந்து மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு வந்து முதலீட்டாளர்கள் மற்ற வர்த்தகர்கள், மார்க்கெட் மேக்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பங்கேற்கிறதுனால இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ், இந்த ட்ரேடர்ஸ் தான் வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு டைனமிக்காக கொண்டு போகிறாங்க. அப்படி இல்லைன்னா அது ரொம்ப ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து இவங்களுடைய பங்கேற்பு அதிகமாக இருக்கிறனாலையும் இப்போ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் திங்கட்கிழமை அன்னைக்கும் நேத்திக்கும் வந்து அதிகப்படியான வெளிநாட்டு முதலீட்டாளருடைய விற்பனை அதிகரித்து காணப்பட்டதுனாலையும், இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய இந்த நம்ம கொரோனா அச்சுறுத்தல் வந்து அதிகப்படியான எண்ணிக்கைகள் வந்து கொண்டு இருக்கு. இதனால் திரும்பவும் லாக்டவுன் வருமா, அந்த லாக்டவுன் வந்ததுன்னா எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை பாதிக்குன்ற அச்சத்தில் வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர் அதிகமான ஒரு விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு அதுலேருந்து ஒரு ரெக்கவரி ஆன மாதிரி ஒரு இருக்குது. பட் இந்த சூழல் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பொதுவாக வந்து இந்த சூழல் வந்து அனுசரித்து செயல்படுறது நல்லதாக இருக்கும். ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம், பிசினஸ் டைரி. வணக்கம் சார், ஐம் பெரிய சம் சார், கடலூர் சார். வணக்கம் சார், கேளுங்க சார். கரண்ட் ரேட்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? ஓகே, அது ஒரு தான் கேள்வியா இல்ல வேற ஏதாவது கேள்வி இருக்கா சார்? இல்ல, இல்ல, அதர் எல்என்டி ஆர் எஸ்பிஐ. நிச்சயமா எல்என்டி ஆர் எஸ்பிஐ. சரி, கரண்ட் ரேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? எது எது, விச் ஒன் இஸ் பெஸ்ட்?
அதாவது ரெண்டு கேள்வி, ரெண்டு பங்குகளுமே வந்து தரமான ஏ குரூப்ல இருக்கக்கூடிய பங்குகள். நான் எப்பவுமே சொல்றது இந்த பட்டியலிடப்பட்ட ஏ குரூப்ல இருக்கக்கூடிய பங்குகளை வந்து முதலீடு செய்யும் போது பாதுகாப்பாகவும் இருக்கும், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸும் வந்து கிடைக்கும். நான் சொன்ன இந்த ஒரு நிதானமாக செயல்படக்கூடியதில் வந்து இதில் வந்து இது வந்து பிரைஸ் பெரிய அளவுக்கு வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நேஷனலைஸ்டு முதல் தர வங்கி, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதனால் இது வங்கி சார்ந்த பங்கு. எல்என்டிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானம், இந்த ரெண்டுமே வெவ்வேறு துறைகள். ரெண்டுமே வந்து இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு தேவையான ஒரு பங்கு வகிக்கிறனால நிச்சயமாக நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க்கில் இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நீங்கள் ஒரு பர்சன்டேஜை வந்து ஒதுக்கணும் அப்படின்னா ஒரு 25% வந்து ஸ்டேட் பேங்க்கில் வாங்கலாம், மீதி இருக்கிற 25% வந்து நீங்கள் எல்என்டியில் வந்து வாங்கலாம். ரெண்டுமே வந்து வெவ்வேறு துறைகள், ரெண்டுக்குமே வந்து நல்ல ஒரு வளர்ச்சி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நல்ல ஒரு டிவிடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம், பாரம்பரியமாக பழமையாக இருக்கக்கூடிய நிறுவனம் மட்டுமல்லாமல் தொடர்ந்து அதனுடைய போனஸ் மற்ற இதர பெனிஃபிட்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அதிகமாக கொடுத்துட்டு வரனால எல்என்டி வந்து இந்த விலையிலையும், அதாவது ஒவ்வொரு வீழ்ச்சியிலையும் வந்து நீங்கள் முதலீட்டாளராக இருக்கீங்கன்னா வாங்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஏற்றத்திலையும் வந்து நீங்கள் வந்து வித்துக்கொண்டு வரும்பொழுது கணிசமாக ஒரு 12% 15% ரிட்டர்ன் வருதுன்னா அதில் ஒரு பகுதி அந்த மாதிரி ஒரு இன்ட்ராடே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்டர்டே, அதாவது இன்ட்ராடேனா அன்னைக்கு காலையில் ஆரம்பித்து அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே முடிக்கிறது, இன்டர்டேனா இன்னைக்கு வாங்கி ஒரு 3 நாள் 4 நாள் இல்லை 1 வாரம் 15 நாள் அந்த மாதிரி வச்சிருந்தா அதனுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து கூடும்பொழுது நீங்கள் வந்து அதை அனுசரித்து வந்து உங்கள் முதலீட்டு முடிவுகளை வந்து விற்கிறது வாங்கிறது வந்து பண்ணும்பொழுது நிதானமாக நீங்கள் செயல்பட முடியும். ஏன்னா பெரிய அளவுக்கு இது வந்து ஒரு ஏற்ற இறக்கம் வந்து இருக்காதனால உங்கள் மனநிலையும் பாதிக்காது. நீங்கள் செயல்படும் போது வந்து ஒரு நல்ல ஒரு முடிவை வந்து அதுக்கு வந்து எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்பொழுது எல்என்டி ஒரு நல்ல முதலீட்டுக்கு உண்டான பங்கு. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு அப்படியே ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. உங்கள் நீங்கள் வந்து வாங்க வேண்டிய விலையிலிருந்து எப்பவுமே வந்து ஒரு 2% இல்லை 1% கம்மியாக போட்டு நீங்கள் வாங்கி அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் நீங்கள் வந்து லாபம் வச்சு விற்கும் பொழுது உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ரெண்டுமே தரமான பங்கு, நீங்கள் வந்து முதலீடு செய்யலாம். இந்த நிலையிலும் வந்து முதலீடு செய்யலாம். வரக்கூடிய காலங்கள் இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் வந்து கூடுங்கிறது IMF வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கொரோனாங்கிறது ஒரு தற்காலிகமான ஒன்று தான், இது வந்து திரும்ப நிவர்த்தி அடையும் பொழுது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து மேம்பட்டு நிற்கும் பொழுது நிச்சயமாக இந்த பங்குக்கு வந்து ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால வந்து நீங்கள் தைரியமாக இந்த முதலீட்டில் வந்து ஒவ்வொரு வீழ்ச்சியிலும் வந்து முதலீடு செய்யலாம். ரைட், இப்போ நல்ல ஒரு கேள்வி கேட்டார், இந்த விலையில வாங்கலாமா? ஏன்னா ஏற்கனவே சொல்ல மாதிரி இந்த கொரோனா வேவ் 2 அப்படிங்கிற பயத்தினால தான் நேற்று இவ்வளோ புள்ளிகள் விழுந்தது, இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு. ஆனால் இது எந்த லெவலில் போகும்? ஏன்னா ஒரு 50,000 இருந்த சென்செக்ஸ் வந்து 25,000 முடிக்க கொண்டு போய் விட்டது கொரோனா 1 அப்படிங்கிறது. அப்போது குறையும் பொழுது வாங்கலாம் அப்படிங்கும் பொழுது இதுதான் குறைவதற்கான, இப்போ முதலீடு செய்வதற்கான இது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதற்கு முன்னால் நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்கார், அவருடைய கேள்வி என்னென்னு கேட்போம். வணக்கம் ஐயா. வணக்கம், நான் ஈரோட்டிலிருந்து பேசுகிறேங்க. ஐயா கேளுங்க. மார்க்கெட் எப்படி மேலே இருக்கும் கீழே எவ்வளோ இருக்கும்னு தெரியுமா? அப்புறம் ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் ஒரு 1000 ஷேர் 30 ரூபாய் ரேட்டுக்கு வாங்கி 9 வருஷம் வச்சுட்டு இருக்கேன். சரி, என்ன ரூபாய்க்கு வாங்கினீங்க? நான் 32 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். சரிங்க, ரைட்டுங்க, ரைட்டு. 1000 ஷேர் இருக்கு, ரொம்ப நாளா இருக்கு. ஓகே, என்ன வரலாம் அது கேட்கலாம். மார்க்கெட் அதே மாதிரி நிலவரம் மேலே கீழே எவ்வளோ எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு. சரிங்க, மார்க்கெட் இனிமேல் மேலே போனால் இந்த லெவலுக்கு போகும், கீழே போனால் இந்த லெவலுக்கு போகும்னு ஒன்று கேட்குறாரு. ஒன்று ரெண்டு காசு சுகர்ஸ் 32 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் 1000 பங்குகள்னு சொல்கிறாரு. கரெக்ட். அவர் இப்போ விற்கலாம்னு நினைக்கிறாரா? அவரோட மனநிலை தெரியல. ஓகே, அவர் என்ன விருப்பப்படுறாருங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி ஒரு நிச்சயமாக. முதல்ல ஒரு மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு வந்து மேலே போகும், எந்த அளவுக்கு வந்து கீழே வரும்ன்றது கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொரோனானால இந்த கேள்வி வந்து அவர் மனதிலையும் ஏற்றுக்கலாம், எல்லார் மனதிலையும் இருக்கக்கூடிய ஒரு அச்ச உணர்வு தான். பொதுவாக வந்து இந்த ஒரு கொரோனா காலகட்டத்திலையும், அதாவது போன வருஷத்துலேயும் வந்து நம்ம இந்தியா வந்து நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு, அதாவது நெகட்டிவாக இல்லைன்னா கூட ஒரு வளர்ச்சியான பாதையில் தான் வந்து பயணம் செஞ்சுருக்கு. அதனால் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள், குறிப்பாக ஐடி துறை, அது மட்டும் இல்லாமல் இந்த கமாடிட்டிங்கிறது என்னென்னா கவர்மெண்ட் ரெகுலேட்டடு. அதனால் வந்து இந்த தனியாக ஒரு சிங்கிள் கமாடிட்டி தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டில் வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு முதலீட்டாளர் பண்ணக்கூடாது. இந்த FMCGன்னு சொல்லக்கூடிய, அதாவது பொருளை தயாரித்து அது அதிகமாக நுகரும் சக்தி கொண்ட
ஒரு ப்ராடக்டாக இருக்கணும். இந்துஸ்தான் யூனிலிவர், அதே மாதிரி வந்து நெஸ்லே, இது போன்ற நிறுவனங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும், லோ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லோவாக இருக்கும், அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால வந்து இந்த ரேணுகா சுகர்ஸ் அதனால தான் வந்து ஏற்றம் இல்லாமல் இருக்குது. சந்தையை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற நிலையிலிருந்து பெரிய அளவுக்கு கொரோனாவோட தாக்கம் வந்து ஒரு நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா ஒரு 5% வரைக்கும் வீழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் நமது சந்தை தற்காலிகமாக தான் வீழ்ச்சி அடையுமே ஒழிய நீண்டகால அடிப்படையில் நிச்சயமாக வந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. அவருக்கு தேவையான நல்ல தகவல்களை கொடுத்துருக்கீங்க. அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம், பிசினஸ் செய்தி. நல்ல பங்கு கெட்ட பங்கு என்பது எப்படி தேர்ந்தெடுப்பது? எல்லா பங்குகளுமே வீழ்ச்சி என்பது அடிவாங்கத்தானே செய்கிறது என்று கேள்வி எழுப்பியிருந்தால் உங்களுக்கு அது பதில் சொல்லுங்கள் சார். நல்ல கேள்வி, நேயரை நான் வந்து பாராட்டுறேன். அதாவது நல்ல பங்கு கெட்ட பங்கு அப்படிங்கிறது முதல், அதாவது பல காரணிகள் இருக்குன்ன, அதாவது நல்ல பங்கு அப்படின்னா அந்த நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டு, நல்ல ஒரு பிஸ்னஸ் மாடல், தொடர்ந்து வந்து லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனம், அந்த லோ கேபிட்டலில் அதிகமாக லாபம் ஈட்டக்கூடிய, அதாவது நீங்கள் வங்கியில் வந்து 6% 7% வருதுன்னா இந்த நிறுவனம் வந்து ஒரு 15%க்கு மேலே வந்து கன்சிக்யூட்டிவாக அந்த நிறுவனம் வந்து ப்ராஃபிட் பண்ணுதுன்னா ஃபண்டமெண்டலி அந்த நிறுவனம் நல்ல நிறுவனம். ஆனால் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால அந்த நிறுவனம் வந்து, அதாவது கவர்மெண்ட் பாலிசி, இல்லை இப்போ இந்த கொரோனா போன்ற நிகழ்வுகள், இல்லை பெரிய அசம்பாவிதமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், அது வந்து நிறுவனத்துக்குள்ள கட்டுக்குள்ளே இல்லை. அதனால் அந்த நேரத்தில் வந்து வீழ்ச்சி அடைகிறது வந்து நீங்கள் அதை சாதகமாக பயன்படுத்திட்டு அந்த நல்ல தரமான நிறுவனத்தை வந்து நீங்கள் அந்த நேரத்தில் தான் வந்து முதலீடு பண்ணணும். அதனால தான் வந்து அதை கெட்ட பங்குன்னு அந்த நேரத்தில் வந்து முடிவு பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் அது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்க முதலீடு பண்றது நல்லா இருக்கு. கெட்ட பங்குகள்னா மேனேஜ்மெண்ட் சரியா இல்ல, டிவிடெண்ட் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு பங்குகளா வந்து நம்ம பார்க்கணும். அது எப்பவுமே வந்து நீங்க தவிர்த்துறது நல்லது. அதை தான் வந்து எக்ஸ்சேஞ்சே வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ அவர்கிட்ட கேள்விக்கு நடைமுறை உதாரணமே சொல்லலாம். கொரோனா வருது, எல்லாரையும் பாதிக்குது, ஆனா வந்து திடகாத்திரமான மனிதர் எழுந்து வந்துருவார் 14 நாள் கழிச்சு. கரெக்ட் இல்லையா? கரெக்ட். திடகாத்திரம் இல்லாதவருக்கு பாதிப்பு அதிகம். அது மாதிரிதான் அந்த பங்குகளும் பாதிக்கப்பட்டாலும் கூட எழுந்து வந்துடும். இப்போ அது மாதிரியான பங்குகளையும் நல்ல பங்குகள், நம்ம ஆரோக்கியமான பங்குகள் சொல்றோம். அடுத்த நேரோட கேள்வி என்ன கேப்போம். வணக்கம் வணக்கம், உங்க அறிமுகப்படுத்த கேள்வி கேளுங்க சார். ஹலோ. வணக்கம். ஹலோ வணக்கம், பெருங்கணத்தூர்ல இருந்து சேதுராமன் பேசுறேன். கேளுங்க மிஸ்டர் சேதுராமன், உங்க கேள்வி கேளுங்க. பெருங்கணத்தூர் சேதுராமன். கேளுங்க மிஸ்டர் சேதுராமன், உங்க கேள்வி கேளுங்க. பாம்பே எக்ஸ்சேஞ்ச். பாம்பே எக்ஸ்சேஞ்ச் வாங்கலாமா? பாம்பே எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வாங்கலாமான்னு கேக்கணும். பாம்பே எக்ஸ்சேஞ்சும் நேஷனல் எனர்ஜி வாங்கலாமான்னு கேக்குறீங்க இல்லையா? ஓகே ஃபைன். அதாவது எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து பட்டியலிடப்படாமல் இருந்தது. ஒரு இப்போ வந்து இந்த பட்டியலிடப்படுறதே என்ன அப்படின்னா பப்ளிக்கோட பார்ட்டிசிபேஷன், இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து இந்த வங்கியோடைய வட்டி விகிதங்கள்லாம் குறையறதுக்கும், வெளிநாடு போல் இங்கேயும் வந்து வட்டி விகிதங்கள் குறையறதுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இங்கே வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படணும்னா நிறுவனங்கள் வளரணும், நிறுவனங்கள் வளரணும் அப்படின்னா நிதியை வந்து பப்ளிக்காக வந்து திரட்டணும். அதனால் வந்து பப்ளிக் நிறுவனங்கள்ன்ற வரும்பொழுது ஒரு நிறைய வந்து அதுக்கு உண்டான கேள்விகள் இருக்குது. அதுக்கு ஆன்சர் பண்ணணும், ஏன் நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணல அப்படிங்கிறது. சோ இங்க பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்ங்கிறது பட்டியலிடப்பட்ட ஒரு நிறுவனம், ப்ரமோட்டர் கிட்ட, அதாவது ஓனர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய சதவீதம் கம்மி, பப்ளிக்ட இருக்கக்கூடிய சதவீதம் ஜாஸ்தி. அதனால நீங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்போ வேணாலும் வாங்கலாம். அது வந்து ஒவ்வொரு வீழ்ச்சியிலும் நீங்க வாங்கக்கூடிய ஒரு பங்கு தான், ஏன்னா நல்ல தரமா செயல்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா ஒரு தனி ஒரு செக்டாரா இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிட்டு பொதுவாக அந்த ஒரு கலவையாக அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து உற்பத்தி அதிகமாகிடுச்சுன்னா அதனுடைய லாப சதவீதம் குறையிறதுக்கான ஒரு சூழல் இருக்கு. அதனால வந்து அதை தவிர்த்துட்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வாங்கலாம். மற்ற எஃப்எம்சிஜி துறையில், வங்கித்துறையில், ஃபார்மா துறை, இது போன்ற துறையில் வந்து நீங்கள் முதலீடு செய்கிறது நல்லதாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ரைட், ரொம்ப ஒரு தேவையான தகவலை கொடுத்துருக்கீங்க. அடுத்த நேரோட கேள்வி என்னென்னு கேட்போம். வணக்கம், பிசினஸ் செய்தி.
ஓகே, தொலை தொடர்பு அறிந்து இருக்கு. அப்போ அவர் கேட்கும்பொழுது பிஎஸ்சியில வாங்கலாம்னு கேட்கறாரு, இல்ல பிஎஸ்சிங்கிற லிமிடெட் அதுக்கேற்ப பங்கு இருக்கு. அப்ப இப்ப பிஎஸ்சி லிமிடெட்டோட பங்குகளே அவன் வாங்குறோம் அப்படின்னா, இப்ப ஒரு தடவை இறங்கும் போது இப்ப சென்செக்ஸ்ல வீழ்ச்சி அடையுது அப்படிங்கும் போது அது கடுமையாக அதோட பங்குடைய விலையும் வீழ்ச்சி அடைய தானே செய்யும். இல்ல அப்படி இல்ல, அது பிஎஸ்சிங்கிறது ஒரு நிறுவனமா பாக்கணும். நிறுவனம் தான், அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் எக்ஸ்சேஞ்சோட சம்பந்தப்பட்டதுதான் இருக்கும். இல்ல, நிறுவனத்துல பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் அவங்க லிஸ்டிங் ஃபீன் கட்டுவாங்க. அப்புறம் வந்து பலவிதமான ஃபீ வந்து அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க வருமானம், இந்த வருமானம், இந்த டர்ன்ஓவர் நடக்கிறது, இதெல்லாம் வந்து வருமானம் இருக்கு. சோ வர போக வரக்கூடிய காலங்கள் இந்தியா பொறுத்த வரைக்கும் பங்குச்சந்தை பங்கேற்புங்கிறது கூடுவது. ஏன் கேள்வி கேக்குறேன்னா, அப்ப பிஎஸ்சி அப்படிங்கறதே வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச், அதே ஒரு லிமிடெட், அவங்க பங்குகளை வந்து பட்டியல் போட்டு பட்டியலிட்டாங்க, அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அதை பார்க்கும் பொழுது அதோட அளவுகள் வெறும் வீடு எழுகிறது அப்படிங்கறத மட்டும் பார்க்க கூடாது, அந்த நிறுவனத்தினுடைய ஃபண்டமெண்டலையும் நம்ம பார்க்கணும். ஃபண்டமெண்டல்ல பார்க்கணும், அந்த நிறுவனத்துக்கு என்ன வருவாய் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வரக்கூடிய காலங்களில் வருவாய் வாய்ப்பு நிறைய இருக்கு. சரி, அந்த ஸ்கோப் நிறைய இருக்கு. இப்போ நம்ம திரும்பவும் அந்த பாதுகாப்பு சம்பந்தமா வருவோம், என்ன விதமான இடர்கள்லாம் பொதுவாக வந்து பங்கு சந்தையில வந்து எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அதாவது இது நீங்க எந்த வகை, அதாவது பொதுவா வந்து இடர்கள் அப்படின்னு வரும்பொழுதே வந்து நீங்க பார்க்க வேண்டியது லிக்விடிட்டி, அதாவது நீங்க செய்யறதே முதலீடு செய்யறதே வந்து உடனே ஏதாவது தேவைன்னு வரும்பொழுது அந்த பணத்தை வந்து எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு இது இருக்கு. ஒரு அந்த இடர்பாடுகள் இருந்து நான் இப்ப விற்க போனா பணத்தை வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அது வந்து சரியா இருக்கு. அதனால முக்கியமான இடர் தான். சரி, அடுத்த நேரம் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி என்ன கேப்போம். வணக்கம் பிசினஸ் சரி சார், கிருஷ்ணன் திருவட்டூர். ஓகே சார், உங்க கேள்வி கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க. இப்ப மார்க்கெட் எந்த அளவு நிற்கும் இறங்கும் பண்ணலாமா? ஓகே ரைட். சரி, இந்த நேரத்தில் எவ்வளவு தூரம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இப்போதைக்கு பையிங் பண்ணலாமா செல்லிங் பண்ணலாமான்னு கேக்குறீங்க இல்லையா? ரைட், நல்ல கேள்வி, உங்களோட கேள்வி இப்ப பொருத்தமான கேள்வி. உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல நிபுணர் கவனமா தொலைக்காட்சியில பாருங்க. சொல்லுங்க சார். நிச்சயமா, இப்போ வரக்கூடிய காலங்கள்ல வந்து வங்கித்துறை வந்து ஒரு வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஏன் அப்படின்னா, வராக்கடன்களுடைய சதவிகிதம் இப்போ வந்து பொருளாதார வீழ்ச்சினால் நிறைய சிறு குறு தொழில்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கடன்கள் வந்து வராக்கடன்கள்னு வரும்பொழுது அது வந்து வங்கி வந்து அதுக்கு உண்டான ஒரு ப்ரொவிஷனிங் சொல்லி பண்ணணும். ஸோ அது லாபத்திலிருந்து தான் வந்து பண்ண முடியும். அப்படி லாபம் குறையும் பொழுது வங்கித்துறை பங்குகள் சற்று வீழ்ச்சி அடையக்கூடிய இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா சந்தை வந்து பெரிய அளவுக்கு வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது. ஒரு வீழ்ச்சின்னு சொல்லப்போனால் ரொம்ப அதிகபட்ச வீழ்ச்சியாக வந்து 10% தான் வந்து வீழ்ச்சி அடைவதற்கான ஒரு இப்போ இருக்கக்கூடிய சூழலை அனுசரித்து பார்க்கும்பொழுது தெரியுது. ஆனால் வந்து இந்த கொரோனாங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிகமாக அரசாங்கம் மற்ற உலக நாடுகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு ஒரு 2-3 மாதத்தில் ஒரு ரிவைவலுக்கு உண்டான ஒரு தெளிவு தெரியும். அதனால் வந்து பொருளாதாரம் வேகமாக வளர்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. அதனால் வந்து அந்த வீழ்ச்சி ஒரு ரொம்ப அதிகபட்ச வீழ்ச்சியை வந்து 10% நம்ம வந்து பார்க்கலாம். அதனால வந்து அந்த அந்த வீழ்ச்சி வரும்பொழுது நீங்க நல்ல தரமான பங்குகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஹோம்ஒர்க் பண்ணி நிதானம் நான் சொன்னேன் இல்லையா, அதை நீங்க பண்ணீங்கன்னா வந்து மார்க்கெட்டை வீழ்ச்சி அடையும் போது அது வாங்குறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஏதுவாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, அடுத்த நேருடைய கேள்வி என்ன கேப்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். கேளுங்க சார். நான் ஐனா ஆபீஸ் செல்வராஜ் பேசுறேன் சார். ஓகே ஓகே, கேளுங்க. ஒண்ணில சார், இப்போ இதுல நம்ம கார்வியில வந்து 1000 ஷேர் வீடான் ஷேர் வாங்கி போட்டேன் சார், 180,000 ரூபாய் வச்சு வாங்கி போட்டேன். என்ன கம்பெனிங்க? சரி, ரொம்ப இது வந்து உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை போன்ற பல்வேறு முதலீட்டாளர்களுக்கும் ஒரு பயனுள்ள கேள்வியை கேட்டிருக்கீங்க. கார்வி மூலமா வாங்கியிருக்காரு, கார்வி ஒரு ப்ராப்ளத்துல சிக்கிருக்கீங்க, என்ன பண்ணலாம்? அதாவது நேயர் சொல்றது போல கார்விங்கிற ஒரு நிறுவனம் வந்து நல்ல நிறுவனமா தான் இருந்தது. அவர்கள் ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட், அதாவது அதுதான் அந்த மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டுங்கிறனால அதிகப்படியான ஒரு இழப்பீடை சந்திக்கக்கூடியதுனால இருந்தனால முதலீட்டாளர்கிட்ட இருந்து வச்சிருந்த பங்குகளை வந்து அவங்க வந்து லோன் அடகு வச்சு அதை வந்து லோனா வந்து
வாங்கிட்டாங்க. அதனால நீங்க வந்து இப்ப உங்களுக்கு உண்டான நிவாரணம் கிடைக்க வேண்டும். இப்ப நீங்க போய் ரெப்ரசன்ட் பண்ணி எல்லா தடவையும் நீங்க ரெப்ரசன்ட் பண்ணும் போது லெட்டரா கொடுத்து நீங்க பண்ணணும். அந்த லெட்டர் கொடுத்து அவங்க சரியா பண்ணல அப்படின்னா அந்த ஆவணங்களை எல்லாம் வந்து செபிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு, அதாவது ரெகுலேட்டர் அவங்க தான், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்களுக்கு நீங்க வந்து, நம்ம சென்னையிலேயே ஆஃபீஸ் இருக்கு, நீங்க வந்து அவங்களுக்கு உண்டான லெட்டரை எழுதி இது மாதிரி நான் இத்தனை தடவை நான் அவங்க ஆஃபீஸுக்கு போனேன் எதுவுமே வந்து பண்ணல, எனக்கு உண்டான நிவாரணத்தை பண்ணி கொடுக்கணும். செபிங்கிறது ஒரு ரெகுலேட்டர் தான், நீங்க டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுனால சிடிஎஸ்எல் ஒருத்தர் இருப்பாங்க, என்எஸ்டிஎல் இருப்பாங்க, உங்களுக்கு வந்து என்எஸ்டிஎல் இருந்ததுன்னா அந்த ரெகுலேட்டருக்கு ஒரு லெட்டரும் செபிக்கு ஒரு லெட்டரும் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். உங்க செபி வந்து அந்த பாதுகாப்பை வந்து உறுதி செய்வாங்க. ஏன்னா வந்து சிறு முதலீட்டாளர் பாதுகாப்பு வந்து ரொம்ப அத்தியாவசியம் கருதுறதுனால உங்களோட நிவாரணம் கிடைக்கும். அதனால நீங்க ரொம்ப நாள் நீங்க வந்து போராடி இருக்கனால எதையுமே வந்து இந்த முதலீட்டாளராக இருக்கிறவங்க ஒரு பேப்பர் வடிவத்தில் நீங்க வந்து எதையா இருந்தாலும் உங்களுடைய டாக்குமெண்ட்டை கொடுத்து அதுக்கு உண்டான அக்னாலஜ்மெண்ட் கேட்கணும். அப்படி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா உடனடியாகவே நீங்க செபிக்கு வந்து நீங்க வந்து முறையிட்டு அதை வந்து நிவாரணத்துக்கு வந்து நீங்க வழிவகுக்கிறது சரியா இருக்கும். அதனால வந்து செபிங்கிற அமைப்பு உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு நல்ல ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி தருவாங்க. நீங்க வந்து தகுந்த முறையில் வந்து அணுகுமுறை செய்ய வேண்டும், நிச்சயமா உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். சரி, இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்க முதல்ல நீங்கள் கார்வி அவங்க நிறுவனத்தை அணுகணுமா, இல்லை அவங்கள்ட்ட வந்து வேற யார்ட்டா பொறுப்பை கொடுத்துருக்காங்களா, எப்படி அது? இல்லை, அது கார்வியை தான் அணுகணும். வந்து கார்வி கிட்ட வந்து நீங்கள் வந்து முதல்ல அணுகுமுறை பண்ணி இந்த மாதிரி எனக்கு அக்கௌண்ட், நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை வேற ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணிடணும், பண்ணிவிட்டு என்னுடைய ஷேர்ஸ் எல்லாம் வந்து இந்த இந்த அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் எங்கே கார்வியில் என்ன பேரில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்களோ அதே பேரில் தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதை மாற்றத்துக்கு உண்டான ஒரு அந்த ரூல் பிரகாரம் வந்து மாற்றுறதுக்கு எந்த விதமான ஒரு கொஸ்டின் கேட்காம, அதாவது கேள்விகள் கேட்காமல் அவங்களுக்கு மாற்று எளிதாகவும் இருக்கு, எந்த வித சார்ஜும் இல்லாம வந்து மாற்ற முடியும். அதனால வந்து அது ஒரு இமிடியட்டா ஒரு அக்கௌண்ட் வந்து வெளியில எங்கயாவது நீங்க டெபாசிட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இதுதான் என்னுடைய மாஸ்டர் ஃபைல் டேட்டா, இதுக்கு வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க, உங்க டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்து சார்ஜஸ் இல்லாம வந்து பண்ணி தருவாங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா சார்ஜஸ் கேட்டாங்கன்னா நீங்க கேட்கணும், ஏன் சார்ஜஸ் கேட்கறீங்க அப்படிங்கறது. அதனால தான் உங்க அக்கௌண்ட் எப்படி ஜாயிண்ட் இல்லைன்னா ஜாயிண்ட்லயே ஓபன் பண்ணுங்க, தனியா இருந்ததுன்னா தனியா ஓபன் பண்ணி அது அந்த அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்து ஒரு ஒரு வாரத்திற்குள்ள உங்களுக்கு எல்லா தகவலையும் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதோட டீடைல்ஸ் அக்னாலஜ்மென்ட் கொடுக்க வேண்டியது வெகு ரொம்ப முக்கியமான ஒன்று, அத்தியாவசியமானது ஒன்று. ஓகே, அதாவது வேற ஒரு டிரேடிங் அக்கவுண்ட் ஒரு ஆரம்பிக்கணும் இல்ல, வேற ஒரு டிரேடிங் அண்ட் டிமேட் அக்கவுண்ட், ரெண்டுமே இணைஞ்சு அதுலயே வந்துரும், ரெண்டுமே இணைஞ்சு ஒரே இதுலயே வந்துரும். ஆமா, அதை ஆரம்பிச்சுட்டு இங்க இருந்து இருக்கக்கூடியதை வந்து பங்குகளை வந்து அங்க மாத்தணும் சொல்லி அந்த அந்த எங்க ஓபன் பண்ணிருக்காங்களோ அதுக்கு ஒரு அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த மாஸ்டர் அக்கவுண்ட் டீடைல்ஸ் சொல்லுவாங்க. அந்த டீடைல்ஸ் கொடுத்த உடனே அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு உண்டான ஒரு அது வந்து எந்த விதமான கேள்விகளும் இல்லாம அவங்க வந்து எளிதா அப்படி பண்ண நீங்க கொடுக்கும்போது ஒரு அவங்க உடனே அக்னாலஜ்மெண்ட் நீங்க வாங்கிக்கணும். அப்படி என்ன டைம் ஆகும் நீங்க கேட்டுக்கணும், எவ்வளவு நல்ல இது. நார்மலா வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்து ஒரு ஒரு டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவதற்கு நேரம் அவ்வளவுதான், அதுக்கு மேல வந்து தேவையில்லை. ஏன்னா வந்து இது ரொம்ப எலக்ட்ரானிக் வடிவத்தில் இருக்கிறதுனால மாற்றுவது வந்து ரொம்ப எளிது. அதனால நீங்க டிமேட் அக்கௌண்ட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் வேற ஒரு இடத்துல ஓபன் பண்ணி நீங்க போய் அந்த அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள மாறிடும். நீங்களும் ஆனால் கேட்டுங்க எத்தனை நாளைக்குள்ள இது மாறும் அப்படிங்கறத. சோ சப்போஸ் நீங்க வெள்ளிக்கிழமை கொடுக்குறீங்கன்னா சனி ஞாயிறு வந்து ஹாலிடே ஆயிடும், உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை தான் வந்து வரும். அதனால ஒர்க்கிங் டேஸ் தான் கணக்கு, அது நீங்க அந்த கணக்கு பார்த்துட்டு நீங்க கேட்டு அவங்களோட செயல்படுறது. சப்போஸ் மாறல அப்படின்னா உடனடியாக நீங்கள் அதுக்கு உண்டான ரெகுலேட்டர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு நிவாரணத்தை எளிதாக பெற்றுத்தரும். ஓகே, இப்போ ரொம்ப அருமையான ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்துருக்கீங்க, அது தேவையான விளக்கமும் கூட. அடுத்த நேர ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி என்ன கேட்போம். வணக்கம், பிஸ்னஸ் சரி சார், உங்களை அறிமுகப்படுத்துகிற கேள்வி கேளுங்க சார். என் பேர் சந்தானக்கண்ணன், கடலூர் சார். ஓகே சார், ஓகே. கீதாஞ்சலி நான் வாங்கியிருக்கேன் சார், ஒரு 50,000 வாங்கியிருக்கேன். சரி, ஓகே. சில பேர் வாங்கி அது வந்து ஏறுங்கிறதுல வாங்கிடுறாங்க, பட் அந்த பிரைஸ் ஒரு ஃபேக்டர் மட்டும் பார்க்கக்கூடாது, மற்ற காரணிகளையும் பார்த்து நீங்க வந்து முதலீடு செய்வது நல்லதா இருக்குன்றது என்னுடைய என்னுடைய கருத்தாகும். சற்று முன் ஒரு நேயர் மிக அருமையான கேள்வி கேட்டிருந்தார், அதற்கான பதிலை ஒரு விரிவான பதிலை இப்போ நிபுணரிடம் கேட்போம், சொல்லுங்க. நிச்சயமா, அவர் கேட்டிருந்தது வந்து கீதாஞ்சலி ஜெம்ஸ். பொதுவாக வந்து இவங்க வந்து ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் பண்றவங்க,
எல்லாருமே என்னன்னா வந்து இப்போ சில தங்கத்தை வாங்கி நம்ம நாட்டுக்கு உண்டான வகையில் அதை வந்து அதை ரீமேக் பண்ணி டிசைன் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு கமாடிட்டி ரிலேட்டடாக அது வந்து ப்ரைஸ் இப்போ எதனால் இது ஆச்சுன்னா இந்த பிஎன்பியில் வந்து நம்ம இவங்க நிரவ் மோடி இந்த மாதிரியான ஒரு வங்கியை வந்து பணங்களை வந்து கையாளும் பொழுது ஒரு முறையற்ற வகையில் வந்து டிஃபால்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய கமர்ஷியல் ஆப்ரேஷன் வந்து ஒரு வெளிப்பாட்டு தன்மையோடு இல்லாதனால இப்போ சமீப காலமாக வந்து இந்த மாதிரியான பங்குகள் வந்து பெரிய அளவுக்கு முதலீட்டாளர் மத்தியில் வந்து முதலீட்டு ஆர்வம் குறைந்து கொண்டு வருகிறது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மாதிரியான விலை கம்மியாக இருக்குங்கிற காரணத்தை வச்சுக்கிட்டு வாங்கக்கூடாது. இல்லை வந்து இது வந்து யாரோ ஒருத்தர் சொன்னார் உடனே வந்து எனக்கு வந்து ஒரு 20% ரெண்டு மாதத்தில் கிடைக்கும் அந்த காரணம்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் பார்க்க வேண்டியது கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட்டு, அவங்க என்ன பொருள் தயாரிக்கிறாங்க, அவங்க கேபிட்டல் லோவாக வச்சு அதிகமான லாபம் தயாரிக்கிறாங்களா, தொடர்ந்து டிவிடன் கொடுத்துட்டு வராங்களா, வெளிப்பாட்டு தன்மையோடு வந்து போர்ட் மீட்டிங் நடத்துகிறாங்களா, நல்ல தகவல்களை முதலீட்டாளருக்கு வந்து உடனுக்குடன் தெரிவிக்கிறாங்களா, இந்த மாதிரியான குவாலிட்டியை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். அதாவது தரமாக இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் தான் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய முதலீடும் பாதுகாப்பாகவும் பணங்களை கையாளும் பொழுது இது வந்து பப்ளிக் மணிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்க மனசில் இருக்கும், இதை நம்ம ஆன்சரபிள் அப்படிங்கிறதும் வந்து அவங்க மனசில் இருக்கும். அந்த மாதிரியான நிறுவனங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணும்பொழுது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற லாபம் வந்து கிடைக்கக்கூடிய. நீங்கள் வந்து 50,000 ஷேர் வந்து 3 ரூபா 50 பைசால வாங்கியிருக்கீங்க, மேபி 1 ரூபா இல்லை 5 ரூபா ஏறினா கூட எனக்கு தெரிஞ்சு இதை கொடுத்துட்டு மற்ற பங்குகளில் வந்து நான் ஏற்கனவே சொல்லுது போன ஃபார்மா துறை பங்குகளில் வந்து கவனம் செலுத்துறது நல்லதாக இருக்குது. ரொம்ப ஒரு தேவையான ஒரு நீண்ட பதிலை கொடுத்துருக்கீங்க. அடுத்த நேயருடைய கேள்வி என்னென்ன கேட்போம். வணக்கம் சார், நான் காசி தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க. எனக்கு வந்து 525 ஷேர் நான் 2007 இந்தியன் பேங்க்ல வாங்கினேன். இந்தியன் பேங்க், சரி. எத்தனை ரூபாய்க்கு வாங்கினீங்க? ஆமா, அப்ப 90 ரூபாய்க்கு வாங்கினேன். சரி சரி. இப்ப ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 350 இருக்கும்போது நான் வித்துட்டேன். 200 ஷேர் அருமை. ஓகே, இப்ப திருப்பி இப்ப விலை இறங்கும் போது 200 ரூபாய்க்கு இன்னொரு 500 ஷேர் வாங்கினேன். சரி சரி. இப்ப நான் மிச்ச ஷேரை வந்து இப்ப இருக்கிறத இப்ப இருக்கிற வர வர இறங்கி இப்ப 110க்கு வந்துருக்கு. இதை வச்சுக்கலாமா இல்ல இதை சேல் பண்ணிட்டு வேற ஏதாவது பேங்க் ஷேர் வாங்கலாமா? ரைட், நல்ல கேள்வி. ஏன்னா நீங்க இந்தியன் பேங்க்ல ஏற்கனவே ஒரு லாபத்தை பதிவு செஞ்சிட்டீங்க, மேற்கொண்டு பிரைஸ் அவரேஜ் வாங்கவும் செஞ்சிருக்கேன் கூடுதல் விலைக்கு. இப்போ என்னுடைய கேபிட்டல் போட்டதை நான் எடுத்துக்கிட்டேன் முதல்ல அதனுடைய ஷேர்ல. ரைட், நல்லது நல்லது. உங்களுக்கு அணுகுமுறை நல்லா இருக்கு. இப்போ வந்து அதுக்கப்புறம் லாபத்தை ஈட்டணும், அதற்கு இது சரியான தருணம் தானா, விட்டுட்டு வெளியில் போகலாமான்னு கேட்குறீங்க. ரொம்ப அருமையான கேள்வி, அதற்காக பாராட்டுகள். உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை நிபுணர் தருவார், நன்றிங்க. நிச்சயமாக அவருடைய அணுகுமுறை வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். எப்பவுமே வந்து கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது நீங்கள் போடுற கேபிட்டல் வந்து அட்லீஸ்ட் ரிட்டர்ன் வந்து கம்மியாக இருக்குன்னாலும் பரவாயில்ல, கேபிட்டல் வந்து எரோட் ஆகிற மாதிரி. இப்போது ஏற்கனவே சொன்ன நேயர் வந்து 3 ரூபா 50 பைசாக்கு வாங்கினவர் 1 ரூபா 50 பைசா வந்துருச்சுன்னா அது கேபிட்டல் எரோட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் லாபத்தை பதிவு செஞ்சுருக்கீங்க, குறைவாக வரும்போது நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க. இது இப்போ நிறைய அரசாங்க வங்கிகள்லாம் வந்து வராக்கடன்களுடைய சுமை அதிகமாகிட்டுருக்கனால இவங்களது வந்து எப்படி இருக்குங்கிறது கேட்குறீங்க. நிச்சயமாக அவங்க விலை அதனால தான் வந்து ப்ராஃபிட் குறைஞ்சிட்டு இருக்கனால விலை கம்மியா இருக்கு. இன்னும் ஒரு வருஷத்திலிருந்து 2 வருஷம் வரைக்கும் இந்த நேஷனலைஸ்ட் வங்கிகள்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஏற்றம் இருக்காது. ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் அப்படியே ஒரு ஸ்டேபிளா இருக்கும், இல்லை வந்து வீழ்ச்சி அடையறதுக்கும் ஒரு சூழல் இருக்கு. அந்த வீழ்ச்சி அடையும் பொழுது நீங்க ஏற்கனவே எடுத்த முடிவு பிரகாரம் கொஞ்சம் ஃபர்தராக இறங்கிச்சுன்னா அந்த வீழ்ச்சியில வாங்கலாம். ஆனால் நீண்ட கால அடிப்படையில் இந்த வங்கிகள் எல்லாமே வந்து ஒன்று கன்சாலிடேட் ஆகி பிரைவேட் ஆகிறதுக்கும் இல்லை வந்து அரசாங்கமே வந்து ஒரு நல்ல ஒரு செயல்முறை திட்டங்களை வந்து கொண்டு, ஏன்னா இப்போ வராக்கடன்களை இனிமே வந்து இந்த மாதிரியே வந்து அதிகமாக கொண்டு போக முடியாது. நிறுவனங்கள் வந்து அதிகமாக வந்து செயல் நல்ல லாபத்தில் ஈட்டுற மாதிரி ஒரு ஒரு வழிமுறை கொண்டு வரணும். அது இல்லாமல் இப்போ இன்னைக்கு வந்து தகவல் என்ன அப்படின்னா ரெக்கவரிஸ் டெய்லி பேசிஸில் இப்போ இந்தியன் பேங்க் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு புதிய யுக்தியாக வந்து பார்க்கப்படுகிறது. அதாவது ஒருத்தரை வந்து மாத கடைசியிலேயோ எவ்ரி குவார்டர்லேயோ வந்து ரொம்ப நெருக்கிறத விட அவருக்கு வரக்கூடிய வருவாயை அனுசரித்து, அதாவது ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் பேங்கிங் வரும்பொழுது நிச்சயமாக அவரும் லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது, வங்கியும் வந்து லாபம் ஈட்டக்கூடிய இந்த மாதிரியான அணுகுமுறைகள்லாம் வந்து வரக்கூடிய காலங்களில் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்தியன் பேங்க்ன்றது ஒரு நீண்ட காலமாக ஒரு தரமான ஒரு வங்கி,
நேஷனலைஸ்ட் வங்கி, நிச்சயமாக அது வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம். வீழ்ச்சி அடையும் பொழுது முதலீடு செய்வது உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் கிடைக்கும், நீங்கள் எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிறதுக்கான, ரிட்டர்னோட நல்ல பெட்டர் ரிட்டர்னோட எக்ஸிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த இந்தியன் பேங்க் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் லோன் மேலாவாக கொடுத்து கடுமையான நிதி நெருக்கடி, கடுமையான பேட் லோன்ஸில் தள்ளாடின ஒரு நிறுவனம். ஆனால் அதற்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நிமிந்து நின்னாங்க. இப்போ அதனால தான் அதோடைய ப்ரைஸ் எல்லாம் வந்து நல்லா ஏறினது. ஒரு காலத்தில் அது அடிமட்டமாக இருக்கும்போது அவர் வாங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் அது ஏற்றமும் பெற்றிருக்கு. அந்த அதை வந்து ஒரு முதலீட்டையும் அவர் திரும்ப எடுத்துட்டாரு, லாபத்தை பதிவு செய்கிறவர்கள் நல்ல நேரத்தையும் அவர் காத்துட்டு இருக்காரு. அதே போல் நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, இந்த பேங்குகள்லாம் அப்படின்னு சொல்லும்பொழுது பேங்குகளுடைய பேட் லோன்ஸை வசூலிப்பதற்காகவே தனியாக ஒரு வங்கி அது நிறுவனம் அமைப்புங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு அந்த சுமையிலிருந்து வங்கிகளை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் போன பட்ஜெட்டில் கூட அறிவிச்சாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அவருடைய ரெஃப்ளெக்ஷனாக, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பேங்கோடைய ஷேரை வாங்கிக்கலாமா அப்படின்னா பொதுவாக ஒரு நிதி நெருக்கடி, இன்ஃப்ளேஷன், அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதே போல் இந்த கொரோனா 1 இப்போ 2 அது மாதிரிலாம் இருக்குது. அப்போது முக்கியமாக பிஎஸ்யூ பேங்கோடைய ஷேரை வாங்கலாமா அப்படின்னு எல்லாரும் மனசில் இருக்கு, அது பாதுகாப்பானதா அப்படின்னு இருக்கு. அப்போ அது அவங்களுக்கு என்ன வழிகாட்டுதல் நீங்க தெரியுங்க? நிச்சயமா, அதாவது இந்த இப்போ வங்கி உடைய ஆப்ரேஷன்ல, அதாவது அவங்களுடைய எப்படி செயல்பாடுகளில் வந்து வரக்கூடிய காலங்கள் நிறைய மாற்றம் வரப்பொழுது, இப்போ வந்து வங்கிங்கிறது ஒரு மக்களிடையே ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்தணும். அது வந்து எஸ் பேங்க் மாதிரி கொலாப்ஸ் ஆகிறது, இல்லை வந்து குளோபல் ட்ரஸ்ட் பேங்க் மாதிரி கொலாப்ஸ் ஆகும்போது வங்கி மேல இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பற்ற நிலை வந்து அப்படிச்சுன்னா அப்புறம் என்டையர் எக்கானமிக் அது வந்து சரியா இருக்காது. அதனால தான் வந்து இப்போ வந்து அவங்க இந்தியன் பேங்கே அதை வந்து முதல் ஸ்டெப்பாக முன்னெடுத்திருக்காங்க. அதாவது முதலீடு, அதாவது தொழில் செய்பவங்களை ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க தொழில் ஏதாவது வந்து இடர்பாடுகள் இருந்ததுன்னா அதில் எப்படி வந்து பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க கேபிட்டலையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது, அது இல்லாமல் அதுலேருந்து அவங்கள வருவாய் ஈட்டி அவங்களுக்கு உண்டான அந்த இன்ட்ரெஸ்ட் லோன் பே பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். உலக அளவில் இப்போ எல்லாருமே வந்து பேங்கிங்கை வந்து எப்படி பாதுகாப்பாக கொண்டு வரணுங்கிற ஒரு திங்கிங் வரனால இந்த ஒரு இதுக்கு ஏற்பட்ட நம்ம வந்து நெகட்டிவான விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து வங்கித்துறையில் வந்து ஏற்படும். அது வந்து முதலீட்டாளருக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். அரசாங்கத்துறை வங்கிகளில் வந்து நிச்சயமாக வந்து இந்தியன் வங்கி வரக்கூடிய காலங்கள் வீழ்ச்சி அடைஞ்சாலும் ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்குது. அதுதான் வந்து என்னுடைய கருத்து. அதே போல பொதுத்துறை வங்கின்னு பொதுவாக பார்க்காம நீங்க சொன்ன மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு வங்கிக்கான செயல்பாடு, அதற்கான லாப நட்டம், அதற்கான கடன் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் அதற்கான மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நம்ம அலசி பார்க்கணும். அலசி பார்க்கணும். பொதுத்துறையை வாங்க சொல்லிட்டீங்களேன்னு வாங்கிட்டு அவதிப்படவும் கூடாது. ஒன்னொன்னுக்கும் தனித்தனி. இப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இப்போ பேசிட்டு இருக்கும்போது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது விலை மலிவாக இருக்கும்போது அப்படிக்கா வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் பொதுவாக எல்லாரும் சொல்கிறேன்னா விலை கம்மியாக இருக்குன்னா வாங்கிக்கங்க, பொதுவாக சொல்கிற விலை எது மலிவாக இருக்கோ அதை வாங்கிக்கங்க அப்படிங்கிறது ஒரு நிகதி. ஆனால் பங்குச்சந்தையில் விலை மலிவுங்கிறதுக்காக வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்போது எதை வச்சு எந்த அளவுகோல வச்சு அதை வாங்கணும்? நிச்சயமாக விலை கம்மியாக இருக்குங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அது விலை ஏறுங்கிறதுக்கு என்னென்ன காரணிகள் இருக்குங்கிறத நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும். அது வந்து இந்தந்த காரணிகள் இருக்குது, இந்த நிறுவனம் வந்து இந்த இப்போத்திக்கு இந்த காரணத்தினால வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, இந்த நிறுவனத்துக்கு இப்போ வரக்கூடிய காலங்களில் மேனேஜ்மெண்ட் எடுக்கக்கூடிய நடவடிக்கை, இப்போ வந்து அவங்க எக்ஸ்போர்ட்டில் இருக்காங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆர்டரை வந்து கூட்ட போகிறாங்க, இல்லை மேனுஃபேக்சரிங் ஆட்டோமோட்டிவ்ல இருக்கிறாங்க, இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்கிற புது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தயார் பண்ண போறாங்க அப்படின்னா அது வந்து அந்த வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் காரணிகள் வந்து உங்களுக்கு தெளிவாக அதில் தெரியணும். நீங்கள் ஆஸ் அ ஷேர் ஹோல்டர், அதாவது பங்குதாரர் அப்படின்னா நீங்கள் கம்பெனியோடைய ஃபினான்ஸ் மேனேஜர், கம்பெனி செக்ரட்டரியோட பேசுவதற்கு அத்தனை உரிமைகளும் உண்டு. மெயில் அனுப்பிச்சா தகவல்களை வந்து கொடுக்கறதுக்கு அவங்க பாத்தியப்பட்டவர்கள். அதனால வந்து எந்த காரணத்தினால வந்து கம்பெனி வந்து விழுந்தது, உங்கள் கம்பெனி லாபம் பெறுவதற்கான என்னென்ன காரணிகள் இருக்குன்னு அப்படின்னு நீங்கள் ரொம்ப சிம்பிள் கேள்வியை இன்வெஸ்டார் கிரீவியன்ஸுக்கு நீங்கள் அனுப்பிச்சாலே போதும். அதுக்கு பதில் வரல அப்படின்னா நான் இந்த மாதிரி நான் வந்து ஒரு கம்பெனி பங்குகள் வாங்கினேன், நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலை, செபிக்கு உடனே நீங்கள் போட்டிங்கன்னா உடனே வந்து அவங்க அதுக்கு உண்டான தகவலை வந்து பெற்றுத்தந்துடும். அதனால வந்து விலை வந்து வீழ்ச்சியாக இருந்திருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம், ஏறுவதற்கு என்ன காரணிகள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். அது விலை மலிவாக இருக்கிறது வந்து நல்ல பங்குகளோட விலை மலிவாக இருக்கா, இல்லை அதுவே ரொம்ப மலினமான பங்கு வாங்கக்கூடாத பங்காங்கிறத முதல்ல கவனிக்கணும். அப்புறம் அது வாங்கினா ஏறுமா, ஏறும் எப்படி ஏறும், எந்த காரணத்தினால ஏறும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டும். அதே போல இன்னொரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க, தெரிஞ்சவங்க சொன்னாங்க அதனால வாங்கிட்டேன். தெரிஞ்சவங்க சொன்னா நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்க விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்கணுமே, பிரச்சனை இல்லையா? அப்போ அவங்க சொல்லிட்டாங்கன்னு வாங்கக்கூடாது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நாமளும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு பங்கை வாங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்றாரு, ரெஃபரன்ஸுங்கிறது யார் வேணாலும் கொடுக்கலாம், ஆனா ரெஃபரன்ஸ் அப்படியே ஒன்னு நம்பி வாங்கிட்டேன்னு அப்புறம் வந்து ஏமாந்து போய் பிரயோஜனம் இல்லை. அப்போ ஒருத்தர் சொன்னாலும் அந்த ரெஃபரன்ஸை எடுத்துட்டு நம்ம மேற்கொண்டு அதை எப்படி அலசி
பார்க்கணும்னு சொல்லுங்களேன். நிச்சயமா, அதுதான் வந்து முக்கியமான ஒன்று. அதாவது ஒரு நிறுவனத்தை வந்து பொதுவாகவே வந்து அவங்க பேலன்ஸ் ஷீட்டை வந்து ஓரளவுக்காவது நம்ம வந்து புரிதலோட அதை பார்க்கணும். அது அது வந்து இப்போ வந்து நீங்க இன்ஜினியரிங்கா இருக்கலாம், வேற வேற துறையில இருக்கலாம். இப்போ வங்கி டெபாசிட்னு போது ரொம்ப சிம்பிள், நீங்க டெபாசிட் போடுறீங்க, அது வந்து வட்டி கொடுக்குறாங்க இது. பட் இந்த 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 பங்குச்சந்தைங்கிறது பலவித காரணிகள் நிறைந்துள்ளதுனால அதை பத்தி ஒரு நீங்க ஒரு ஒரு தகவல்கள் அதை திரட்டி அதை அலசி ஆராய்ஞ்சு அதை பத்தி அனலிட்டிக்கல் ஒர்க் வந்து நீங்க பண்ணி நீங்க அதை ஒரு நிபுணர்கிட்ட வந்து கருத்து அவர் சொல்றதும் நம்ம எடுக்கிற முடிவும் வந்து சரியான ஒருமித்து வருதாங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து முதலீட்டு முடிவே எடுக்கணும். அதனால தான் சொன்னேன் நான், நீங்க பங்குச்சந்தைக்கு வரும்போது நிதானம் தேவை. ஏன்னா முதலீட்டாளராக இருக்கும் பொழுது நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப நிதானமா இந்த காரணத்தினால் நீங்க முதலீட்டுக்கு ஒரு ஒரு காரணம் இதெல்லாம் வந்து பட்டியலிட்டு இதனால காரணம் இது வந்து நெகட்டிவா வந்ததுன்னா இதை வந்து இப்படி அப்ரோச் பண்ண போறேன். ஒரு விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்ணும்போது ஒரு சரியான திட்டமிடுதல் அணுகுமுறை காரணங்கள் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து பிளஸ் பாயிண்ட் இருக்கு, இந்த ரிட்டர்னை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற உங்க ஃப்ரேமுக்குள்ள கரெக்டாக நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை செயல்படுத்துற விதமும் அதில் ஏதாவது இடர்பாடுகள் வந்தாலும் எந்த அளவுக்கு ஒரு இடர்பாடோட வெளியில வரணும் அப்படிங்கிற எல்லா திட்டமிடுதலும் நுழையறதுக்கு முன்னாடியே வந்து ரெடியா இருக்கணும். நீங்க வந்து ஜஸ்ட் வந்து பங்குச்சந்தை போட்டோடனே நாளைக்கு வந்துடும் அப்படிங்கிற அந்த அந்த கணக்கே கிடையாது. நீங்க நல்ல ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும். இது பண்ண பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு பக்குவம் கிடைக்கிறது மட்டுமல்ல பொருளாதாரம் அந்த நிறுவனம் மற்றும் இது வந்து எப்படி வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வந்து பங்காக இருக்க போகிறது. ஏன்னா அந்த நிறுவனம் வளர்ந்தாதான் நீங்க வளர போறீங்க, உங்க முதலீட்டு வளர்ந்தாதான் உங்களுடைய பணம்ங்கிறது சைக்கிளா வந்து அது வந்து சுழற்சி அடைகிறது. ஸோ இப்படி எல்லாமே ஒட்டுமொத்த வளர்ச்சி இருந்தாதான் வந்து அது வந்து நல்ல ஒரு முதலீடாக வந்து நம்ம வந்து பார்த்து அதை செய்யணும். அப்படி இல்லாமல் அந்த ஒரு ஹியர்ஸே அதாவது காது வழியாக வரக்கூடிய தகவல்கள் அதெல்லாம் வந்து கேட்டு பண்ணுறது தவறான ஒன்று. ஈவன் நம்ம எதுவாக இருந்தாலுமே வந்து இப்போ ஒரு பொருள் டிவி வாங்க போகிறோம் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் ஒரு பிராண்டை சொல்லுவாங்க, இன்னொருத்தர் நம்ம ஆனாலும் நம்ம ஷோரூமுக்கு போகிறோம். ஈவன் நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது பலவித கம்பேரிசன் நீங்கள் பண்ணும்பொழுது அதே கம்பேரிசனை முதலீட்டுக்கும் செய்ய வேண்டும். அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய முதலீட்டாளர் வந்து தவறிடுறாங்க. அதனால் வந்து இதை வந்து பங்குச்சந்தை வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் வந்து பார்க்குறாங்க. அதுதான் வந்து தவறுங்கிறது என்னுடைய கருத்து. சரியான முறையில் அணுகுமுறை பண்ணால் நிச்சயமாக நல்ல ரிசல்ட் வந்து இருக்குது. பங்குச்சந்தையில் அதிகமாக லாபம் அடைஞ்சவங்களும் வந்து இருக்காங்க அதிகம். அதனால தான் வந்து பங்குச்சந்தைங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு வந்து இன்னும் வந்து என்ன சொல்கிறது பங்கேற்பு நிறைய வர வர நிறைய பேருடைய பார்ட்டிசிபேஷன் வரும்பொழுது உங்களுக்கு வந்து அதனுடைய வரவேற்பும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வரக்கூடிய காலங்கள் அரசாங்கம் வந்து இது பண்ணுறியான ஒரு ஸ்டார்ட் அப் கேபிட்டல் இந்த மாதிரியான ஒரு சிறு குறு தொழில் நிறுவனத்தில் முதலீடு செய்கிறது அது மாதிரி நீங்கள் அணுகுமுறை பண்ணும்பொழுது அவங்களோட போர்ட் மீட்டிங் அவங்களுடைய ஏதாவது அவங்களுடைய முதலீட்டு சம்பந்தமான நிகழ்வுகளில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளும்பொழுது தான் உங்களுக்கு எதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது தெரிய வரும். அதனால் வந்து உங்களுடைய பங்கேற்பு மிக அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த முதலீடு வந்து நல்ல ஒரு தரமான முதலீடாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. ரைட், ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதே போல் இடர்பாடுகள் அப்படின்னு சொல்லும்போது லிக்விடிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொன்னீங்க. அது ஒன்று மட்டுமே இடர்பாடுகள் கிடையாது, இன்னும் நிறைய இடர்பாடுகள் இருக்கக்கூடிய, அப்போ அதை கொஞ்சம் வருஷப்படுத்தி சொல்லுங்களேன். நிச்சயமாக லிக்விடிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது ரிஸ்க். அதாவது நீங்கள் இந்த பங்குகளுக்குள்ளே உள்ளே போகும்பொழுது இதெல்லாம் என்னுடைய காரணிகள் பாசிட்டிவ் காரணிகள் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் காரணிகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் இண்டஸ்ட்ரின்னு ஒருத்தர் நேர் சொன்னார். சுகர் இண்டஸ்ட்ரி வந்து கவர்மெண்ட் ரெகுலேட்டடு. அதாவது ஒரு விலை வந்து ஒரு மேலே ஒரு லெவலுக்கு மேலே வந்து கொண்டு போகிறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த நிறுவனத்தோட பங்குங்கிறது ஒரு லிமிட்டட் ஆகிடுது. சுகரில் வந்து பிட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய இருக்கும். ஆமாம், பிட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டே நிறைய இருக்கும். அது இல்லாமல் சுகருங்கிற ஒரு அந்த ஃபேக்ட்ரி நடத்துகிறவங்களுக்கு நிறைய செலவு அதிகமா இருக்கு. சோ அப்ப லாப சதவீதம் எதுவுமே வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்ல இருந்ததுன்னா அது நல்ல நிறுவனம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரியான நிறுவனங்களை வந்து தவிர்க்கிறது தான் வந்து ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்கும். அதனால வந்து ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த துறையில இருக்காங்க, குறைந்த கேபிட்டல் அதாவது ஒரு மினிமம் கேபிட்டல் போட்டு ஒரு டபுள் டிஜிட்டில் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கக்கூடியவங்க 15% 18% எல்லா செலவினங்களும் போக அதாவது டாக்ஸ் எல்லாம் கட்டி இது போன்ற பல இதை வந்து பார்த்து அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கும்போது தான் இந்த நெட் ப்ராஃபிட்டில் தான் உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து வருது. அதனால வந்து அதை நீங்கள் பார்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று. கூடுதல் தகவல் நல்லா கொடுத்துருக்கீங்க. இப்போ நமது ஃபேஸ்புக்கில் சுமித்ரா ராமச்சந்திரன் அப்படிங்கிற நேயர் வந்து விப்ரோ பங்குகளை வாங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் விப்ரோ பங்குகளை வாங்கலாமா எப்படி அப்படிங்கறத உங்களுக்கு தகவலை சொல்லுங்க. நிச்சயமா, ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரு டாமினன்ட் ரோல் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கு. வரக்கூடிய காலங்கள் இந்த இப்போ இந்த கொரோனாலே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி தான் நமக்கு அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. டெக்னாலஜி மூலமாக கல்விகள்
மற்றும் பல மீட்டிங்ஸ் வந்து அது மூலமாக நடத்தக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கு. டெக்னாலஜி இல்லாமல் இனிமேல் வந்து நம்மளால் இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு உலக அளவில் வந்தாச்சு. ஸோ விப்ரோ அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதுனாலையும் தரமான ஒரு மேனேஜ்மெண்ட்டு, அசீம் பிரேம்ஜி போன்றவர்கள்லாம் வந்து நல்ல ஒரு தரமான மேனேஜ்மெண்ட்டு, அவங்க ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்டை வந்து சொசைட்டிக்கு திரும்ப கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம், இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும். இந்த காரணிகள் அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க எப்படி பண்ணுறாங்க, டிவிடெண்ட் எப்படி கொடுக்குறாங்க, எப்படி லாப சதவீதம், அதனால வந்து விப்ரோங்கிற பங்கு ஐடி துறையில் நல்ல ஒரு தரமான பங்கு, நீங்கள் தாராளமாக முதலீடு செய்யலாம். உங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான டிவிடெண்ட்டு, போனஸ், மற்ற நல்ல ஒரு கார்ப்பரேட் பெனிஃபிட்ஸ்னு சொல்லக்கூடிய இதர வாய்ப்புகள், இதர முதலீட்டு லாபங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கிறதுனால விப்ரோ பங்குகளில் வந்து முதலீடு செய்யலாம். சரி, இப்போ அடுத்து வந்து சத்யநாராயணன் அப்படிங்கிற ஒரு நேயர் வந்து அதே போல் முகநூலில் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நான் வந்து புதிது பங்கு சந்தைக்கு, நான் வந்து எப்படி இதை அணுகுவது, எப்படி தொடங்குறது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அதற்கான வழிகாட்டுதலை நீங்கள் கொடுங்க. நிச்சயமாக இப்போ வந்து இந்த நிறைய பேர் வந்து பேசிக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து என்எஸ்சி, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிகினர்ஸ் அப்படின்றதுக்கு அது பிகினர்ஸ் மாடியூலில் அப்படின்னே ஃப்ரீயாகவே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர்த்து மாக், அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படி இல்லையா, ஒரு வண்டி ஓட்டும் போது நம்ம அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான ஒரு பயிற்சி எடுக்கிற மாதிரி மாக் ட்ரேடிங் அப்படின்னு இல்லை மாக் இன்வெஸ்டிங், அதுக்கு அந்த எந்த முதலீடும் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீனை வந்து கொடுக்குறாங்க, அதை பற்றி ஆராய்ச்சி, அதை நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்கன்னா என்னென்ன காரணின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த காரணியெல்லாம் எப்படி பார்க்கணும், அந்த நிறுவனங்களை வந்து எந்தெந்த நிறுவனங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும், இப்படி பல விதமான பாராமீட்டர்ஸ் வந்து இருக்குது. இதை நீங்கள் முதல்ல ஆர்வத்தோட இது வந்து முதலீடுங்கிற நமக்கு ஒரு பிற்காலத்தில் ஒரு பாதுகாப்பான இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் உங்க ஆர்வம் இருந்தா தான் இதனுடைய கவனம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக செலுத்தி, ஏன்னா இது கொஞ்சம் ஒரு புரிதல் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து பிடிக்காத மாதிரி இருக்கும். ஆனால் இதை வந்து இதை நோக்கி நீங்கள் டிராவல் பண்ணும்பொழுது பல நிபுணர்களுடைய கருத்தை வந்து ஸ்லோவாக கேட்க கேட்க வந்து உங்களுக்கு வந்து அதன் மேலே ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கேபிட்டலில் வந்து நீங்களே அலோகேட் பண்ணி அதை வந்து அதாவது ப்ராக்டிக்கலாக, அதாவது வந்து முதல் இது வந்து நீங்கள் வந்து ஒரு மாக் மாதிரி பண்ணுறது, அதாவது எந்த இதுவாக இருந்தாலும் முதலீடு இல்லாமல் பண்ணுறது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக முதலீடு ஆரம்பித்து அது நீங்கள் என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்குண்டான ஏன் நான் இது பண்ணும்போது இந்த மாதிரி வந்தது அப்படிங்கிற ஒரு நிபுணரை நீங்கள் வந்து இந்த டிவி நிகழ்ச்சி இந்த மாதிரியான பல கருத்தரங்குகள் கேட்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரை வந்து வச்சுக்கணும். வெளிநாடுகள்லாம் ஃபினான்ஷியல் அட்வைசர்னு ஒருத்தர் இருக்காங்க. நான் இது காரணம் நீங்களே வந்து அது பட்டியலிடும் பொழுது ஒரு கட்டத்தில் நீங்களே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். அதனால இது வந்து ஆர்வம் முக்கியம், எக்ஸ்பர்ட்டை வச்சுக்கணும், நிறைய நேரம் செலவு பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்லோவாக வந்து பண்ணணும். அதனால வந்து ஈஸியாக இன்றைக்கி நான் வந்து பங்குச்சந்தையில் பண்ண போகிறேன், ஒரு ஆன்லைனில் இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து வசதி இருக்குது. நிறைய இந்த கொரோனா பீரியடில் டிமேட்டக்கும் நிறைய ஓப்பன் ஆகிருக்கு, யங்ஸ்டர்ஸ் தான் வந்து நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணணும்னு என்ன பண்ணுறாங்க, நான் அதிலே வந்து நிறைய பேர் நீங்கள் குயிக் மணி எல்லாம் கிடையாது, எதுவுமே குயிக்காக வருது, குயிக்காக போயிடும். அதனால வந்து நீங்கள் அதை சரியான முறையில் ஹோம்ஒர்க் பண்ணணும், சரியான முறையில் முதலீடு செய்யணும். அந்த முதலீடை நீங்கள் ட்ராக் பண்ணுறது எப்படி, என்னென்ன காரணிகள்னால நான் வந்து வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படியே பைஹார்ட்டாக வந்து தெரியணும். இந்தந்த காரணத்தினால நான் வச்சிருக்கேன், இது வந்து என்னோட நீங்கள் மேனேஜ்மெண்ட்டோட நல்லா பேசலாம். ஒரு முதலீட்டாளர் இருக்கிறவங்க, சார் நான் ஆன்லைனில் தானே பண்ணுறேன், நான் எப்படி ஓனர், நீங்கள் ஒரு பங்கு வாங்கியாச்சுனாலே அந்த பங்கு அந்த நிறுவனத்தோட ஒரு முதலாளி ஆயிடுது, அதுக்கு பேர் தான் ஷேர் ஹோல்டர். நீங்க வந்து ஷேர் ஹோல்டர் அப்படின்னா நீங்களும் ஒரு பங்குதாரர், நீங்களும் அங்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வந்து கேள்விகள் கேட்பதற்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு, செபி அதற்கு உண்டான பவரை கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேர் வச்சிருக்கேனே சார் அது கம்மியாக இருக்கு, அதெல்லாம் வந்து கேள்வியே கிடையாது. ஷேர் ஹோல்டராக இருக்கிறவங்க கேள்வி கேட்கறதுக்கு அத்தனை விதமான உரிமைகளும் உண்டு. அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கலைனாலும் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த ரெகுலேட்டர்கிட்ட வந்து உங்களுக்கு அந்த பவர் இருக்கிறனால, சிறு முதலீட்டாளர் இருக்கிறவங்க உங்களுக்கு என்னென்ன பவர் இருக்குது, எங்கெங்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன தகவல் இருக்குது, யார் உங்களை பாதுகாக்கிறாங்க, எதெல்லாம் நான் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டும், இப்படி எல்லா காரணிகளையும் ஆராய்ந்து ஸ்லோவா நிதானமா நீங்க பண்ண நீங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு தகவல் சொல்றீங்க. மாக் ட்ரேடிங் அப்படிங்கும் பொழுது ஒரு பேப்பர்ல வந்து இந்த நிறுவனத்தை நான் வாங்க போறேன்னு குறிச்சுக்கிட்டு இந்த ரூபாயில வாங்குறேன், இந்த ரூபாயில நான் விற்க போறேன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியா வந்துருச்சு. அதுக்கு டெக்னாலஜி பித்த மாதிரி கணக்கு அமைச்சு இதுல நம்ம லாபத்தை சம்பாதிச்சிருக்கோம், இதுல வந்து புத்தி கொள்முதல் நட்டம் அடைஞ்சா அப்படி எடுத்துக்கணும், அப்போ இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும். அப்போ குறைஞ்சு போச்சுன்னா எதனால இது குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறத பாக்கணும். ஒன்னு வாங்கிட்டோம், ஒன்னு விற்க போறோம், அது அப்படிங்கறத மட்டும் பார்க்காம
ஒரு குறைந்திருந்தால் இதனால குறைஞ்சது, ஏறி இருந்தால் இதனால ஏறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது அந்த நுட்பம் நமக்கு கை வந்துடும் இல்லையா. அப்போ இது இதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி யங்ஸ்டருக்கு வந்து திடீர்னு ஒரு பணம் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு 50 லட்சம் 1 லட்சம் வீட்டில் கொடுக்குறாங்க, அது இவங்களே சேமித்து வைக்கிறாங்க, அதை ஒரு எஃப்டிக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணலாமே அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 1 லட்சம் இருக்குன்னா முழு தொகையும் அப்படியே போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்கலாமா, நிறைய பேர் அப்படியே இறங்கலாமே அப்படின்னு வராங்க. அவங்களுக்கு உங்களுடைய புத்திமதி என்ன சொல்றீங்க? இது வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு ஆர்வம் அதிகமாக, ஏன்னா அவங்க அவங்களுக்கு நம்ம வந்து அதிகமா ஏர்ன் பண்ணுவோங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எப்பவுமே இருக்கிறதா. அந்த கான்ஃபிடன்ஸ்ல இது உபரியா வந்த பணம் தானே, மொத்தத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறது அவங்க எண்ணமா இருக்கும். அப்படி மொத்தமா ஒரு பணம் வரும்பொழுது நீங்க ஒட்டுமொத்தமா பங்குச்சந்தை, பங்குச்சந்தைங்கிறது பலவிதமான காரணிகள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அதுக்கு உண்டான அனலைசிஸ் நீங்க பண்ணி பண்ண வேண்டியது இருக்கிறதுனால நீங்க குறைந்தபட்சம் ஒரு யங் ஏஜ்ல இருக்கீங்க, ஒரு 30 இயர்ஸுக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த ஒரு சம் எக்ஸ்ட்ரா சம் வருதுன்னா ஒரு 30-40% வரைக்கும் தான் நீங்க வந்து இந்த மாதிரியான ஈக்விட்டி சார்ந்த பங்குகளில் வந்து மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை வந்து டைரக்டா நீங்க முதலீடு செய்யறதோ பண்ணணும். மீதி இருக்கிறத பாண்ட் மார்க்கெட்லயோ இல்ல ஃபிக்ஸட் டெபாசிட்லயோ அப்படி பிரிச்சு போட்டுக்கணும். இதை வந்து எல்லாத்தையும் ஒரே பேஸ்கெட்ல நீங்க போடும்பொழுது உங்க ரிஸ்க் வந்து ஒரே பகுதியில் போகும்போது திடீர்னு வந்து ஏதாவது ஒரு காரணிகள்னால பெரிய அளவுக்கு ஒரு சரிவு ஏற்பட்டுது அப்படின்னா உங்களுடைய கேபிட்டல் வந்து 100% இருக்கிறது, திடீர்னு ஒரு 70% வந்ததுன்னா 30% வந்து ஒரு பெரிய லாஸ். அதனால வந்து அதை நீங்க கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி நீங்க பங்குச்சந்தையில் முதலீடு செய்யும்பொழுது தரமான பங்குகளை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க, ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அது உறுதிப்படுத்தப்பட்டது இனிமே வந்து இந்த நிறுவனத்துக்கு வளர்ச்சியே இருக்காது. ஏன்னா நிறைய நல்ல நிறுவனங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த போட்டோகிராஃப் ஃபிலிம்ஸ்லாம் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்தது. இன்னைக்கு அந்த நிறுவனம் வந்து பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி டிஜிட்டல்னால அந்த நிறுவனத்தோட ஃபிலிமுக்கு வந்து எந்த விதமான வேல்யூமே இல்லை. அந்த மாதிரி இந்த டெக்னாலஜி அவுடேட் ஆகும்பொழுது, ஏன் ஈவன் நீங்கள் டெக்னாலஜி எடுக்கும்பொழுது கூகுள் வந்து ரொம்ப ஃபாஸ்டாக டெவலப் ஆகிட்டாங்க, யாகூ பின்தங்கி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த காலத்தை நோக்கி அவங்க வந்து டிராவல் செய்யலை. ஸோ அந்த நிறுவனம் காலத்தை நோக்கி டிராவல் செய்கிறாங்களா, அந்த நிறுவனம் தொடர்ந்து அவங்க ப்ராஃபிட்டை வந்து தக்க வச்சுக்கிறாங்களா, அப்படி இல்லைங்கிற சிக்னல் தெரியும் பொழுதே நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியில் வரணும். இந்த மாதிரி சுதாரித்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கும்பொழுது உங்கள் முதலீடு பாதுகாப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து நீங்கள் என்னென்னலாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு அது ஒரு சிறிய லெவலில் தான் இருக்கு அப்படிங்கிறத வந்து மட்டும் பார்க்காம, விலை கம்மியாக இருக்குங்கிற ஒரு காரணியை மட்டும் பார்க்காம பல காரணிகளை நீங்கள் ஆராய்ஞ்சு பண்ணணும். அதனால் ஒரே இடத்துல எந்த முதலீடும் நீங்கள் பண்ணக்கூடாது, லாங் டேர்மாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும். நீங்கள் எஃப்டி போடுறதா இருந்தால் கூட, ஏன்னா எஃப்டிலாம் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் வட்டி விகிதம் ஒரு பர்சன்ட்லேருந்து 1.5% குறைவதற்கான ஒரு சூழல் இருக்குது. அதனால் நீங்கள் இப்பயே இந்த ஹோம்ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு பரவலாக நீங்கள் வந்து உங்கள் முதலீடை வந்து பண்ணும்பொழுது ஒரு ஆவரேஜாக நம்ம இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 7% இருக்குன்னா நமக்கு 10% வந்தால் தான் நம்ம செலவீனங்களை வந்து மீட் அவுட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிறீங்க, இல்ல வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு காரணங்கள்னால உங்களுக்கு பணம் ஈட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட முடியல அப்படின்னா நீங்க ஏற்கனவே வைத்திருந்த முதலீடு வந்து உங்களுக்கு பாதுகாப்பாகவும் உங்களுடைய லைஃப் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா கண்டினியூ பண்றதுக்கும் வந்து ஏதுவாக இருக்குன்னா அதுக்கு இப்பயே நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி ஆகணும். ரொம்ப அருமையான நீண்ட விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இன்னொரு நேயர் வந்து பெயர் வெளியிடாத ஒரு நேயர் கேட்டிருக்காரு, மீடியா நிறுவனங்களுடைய பங்குகளை வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாரு, அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை சொல்லுங்களேன். நிச்சயமாக பொதுவாக வந்து மீடியா நிறுவனங்கள் வந்து ஒரு சில மீடியாக்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ மீடியாங்கிறது ரொம்ப காம்படிஷன் ஆகிடுச்சு, அவங்களுடைய லாப சதவீதமே வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னா லாப சதவீதங்கள் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ மீடியா நிறுவனங்கள் விட ரொம்ப, அதாவது நீங்களே வந்து வாரன் பஃபட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் அப்படி எதெல்லாம் நேரில் பார்க்கும்போது யார் யாரெல்லாம் அதிகமாக நுகர்றாங்களோ, அதாவது எந்தெந்த பொருட்கள் அதிகமாக நுகரப்படுகிறதோ அந்த நிறுவனங்களுடைய பங்குகள் லாப சதவீதங்கள் கூடுவதற்கான ஒரு சூழல் இருக்குது. அதனால் நீங்களே ஒரு அசஸ்மெண்ட் பண்ண முடியும், காம்படிஷன் இவ்வளோ இருக்குன்னா இவங்க லாபம் இவ்வளோ இருக்குன்னா நமக்கு என்ன மாதிரியான டிவிடெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சிடும். ஆனால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, மீடியா பங்குகளை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கிறது ஒரு முதலீட்டுக்கு உண்டான பங்குகளாக வந்து ஏதுவாக இருக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்தாகும். மற்ற நுகரும் பங்குகள் டெய்லி அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வந்து அவங்களால லாபத்தையும் ஈட்ட முடியும், அதாவது டபுள் டிஜிட்டுக்கு மேலே, அதாவது வங்கிகளை விட டபுள் டிஜிட்டில் ஈட்ட முடியும். அவங்களுடைய விலைகள் வந்து மற்ற பங்குகளோட, அதாவது அந்த நிறுவனங்கள் இணைக்கப்படும் பொழுது கேபிட்டல் அப்ரிசியேஷன், அதாவது ஒரு நிலத்தில் போட்டால் எப்படி வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் வருதோ அந்த மாதிரி ஒரு 10 ரூபா போட்ட பங்கு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா போச்சு. இப்போ ஐடிசிலாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஆரம்பத்தில் முதலீடு செஞ்சவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துருக்கு. அதே போல் இன்ஃபோசிஸ் வந்து லாபத்தை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு நீண்ட கால அடிப்படையில், சார் நான் ரொம்ப நாள்
கண்ட்ரோல் வச்சிருந்தானா அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து தவறான கருத்து. நீங்க செய்யக்கூடிய தவறுகள்ல தான் வந்து அந்த அந்த எடுக்கக்கூடிய முடிவுகள்ல இருந்து அது வந்து ரிட்டர்ன்ஸ் குறைஞ்சிருக்கலாம், இல்ல வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆகாம நீங்க வந்து வெளியில வந்திருக்கலாம். அதனால வந்து நுழையும் ஒண்ணு நுழைவதற்கு, அதாவது பங்கு சந்தை முதலீட்டில் நுழைவதற்கு முன்பு வந்து நல்ல ஒரு தகவல்களை திரட்டிக்கணும். பங்குகளை வந்து தேர்ந்தெடுத்த பிறகு எந்த காரணினால இது வந்து மேல போகணும், அந்த நான் சொன்ன மாதிரி லிக்விடிட்டி ரிஸ்க், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் அதை தவிர்த்து வந்து சேஃப்டி, அதாவது அந்த அந்த பங்குகளுடைய கேபிட்டல் வந்து சேஃப்டி, அது தவிர்த்து வந்து டிரான்ஸ்பரன்சி, வெளிப்பாட்டுத்தன்மை. அந்த நிறுவனம் வந்து மோர் அண்ட் மோர் ஒரு பப்ளிக் லிமிடெட் அப் கம்பெனின்னா நிறைய அந்த நடக்கக்கூடிய ஒரு மைனஸ் நடந்தாலும் இந்த மாதிரி அந்த ஃபேக்ட்ரியில் ஏதாவது ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னா உடனே ரிப்போர்ட் பண்ணி அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை என்ன மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருங்க. அந்த ஃபயருங்கிறது எதிர்பாராதமாக நடக்கிறது, ஆனால் துரிதமாக செயல்படுத்தி அதை லாஸை குறைச்சிருக்காங்க அப்படின்னா ரிஸ்க்கை குறைச்சிருக்காங்க. அந்த வெளிப்பாட்டுத்தன்மைங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும், கூர்ந்து கவனிக்கணும். அதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் முக்கியம். மேனேஜ்மெண்ட் நல்லா இருந்தால் நிச்சயமாக வந்து இதெல்லாம் வந்து சரியான முறையில் வந்து இருக்கும். அதற்கு உதாரணமாக இன்ஃபோசிஸ் இது போன்ற பங்குகளை வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் போய் என்னென்ன மாதிரியான ஒரு கார்ப்பரேட் பாலிசிஸை ஃபாலோ பண்ணுறாங்க, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, முதலீட்டாளர் ப்ரொடெக்ஷனுக்கு என்ன ஃபாலோ, அதே மாடலை வந்து மற்ற நிறுவனங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது இருக்காங்கிறது ஒரு பார்த்துக்கிறது சரியாக இருக்கும். ரைட். இப்போ இதுலேருந்து ஒரு கிளை கேள்வி கேட்கலான்னு பார்க்குறேன். அதாவது நீங்கள் ஒரு இதான் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு துறையினாலும் சரி, இல்லை தான் சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அந்த ஒரே ஒரு நிறுவனத்தை மட்டும் அதனுடைய பங்குகளை மட்டுமே நம்பி இறங்குவது ஒரு பாதுகாப்பானதா? அப்படி பண்ணக்கூடாது. அதாவது இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ ஒரே ஐடி துறை நிறுவனத்தில் மட்டும் நான் பண்ணினா போதுமா, ஒரு கம்பெனி மட்டும் மொத்தமாக வாங்கிட்டு பண்ணால் போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து குறைஞ்சது ஒரு முதலீட்டாளர் இருக்கிறவர் நல்ல நிறுவனமாக துறை சார்ந்து ஐடி துறை, வங்கித்துறை, ஃபார்மா துறை, ஆட்டோ துறை மற்றும் வந்து FMCG, இந்த அஞ்சு துறையில் நீங்கள் எல்லா துறையிலும் ஒரு ஒரு பங்கு வச்சிங்கன்னா அஞ்சு துறையை வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து இது தேவையான ஒன்று. அந்த துறையில் நல்ல பங்குகள் இல்லை அந்த துறையில் ரெண்டு பங்குகள், மொத்தமாக 10 பங்குகளை வந்து நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். இல்லை இல்லை என்னால் 5 பங்குகள் தான் பண்ண முடியும், அந்த நிறுவனத்தோடு நான் உடனே உடனே பேச முடியும், உங்களுடைய டைம் லிமிட் இருக்குது, நீங்கள் மற்ற உங்களுக்குன்னு ஒர்க் ப்ரொஃபஷன் இருக்கும், அதில் நேரம் வந்து செலுத்த வேண்டியது இருக்கும், உங்களுக்கு அந்த பகுதி நேரத்தில் தான் இந்த தகவல் எல்லாம் திரட்டணும். அதனால் வந்து அஞ்சு நிறுவனம் வச்சுக்கலாமா இல்லை மூணு நிறுவனம் வச்சுக்கலாமாங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்து அதனுடைய ஒவ்வொருத்தரும் இப்போ ஏற்கனவே வந்து சொன்னார் இந்தியன் பேங்கை நான் வந்து லோ ப்ரைஸில் வாங்கினேன் அதிகமாக வரும், அந்த மாதிரியான நிறைய யுக்திகள் வந்து நிறைய இருக்குது. அதை கையாள்வது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நம்ம நான் சொல்கிற சில செயல்முறைகள் வந்து சில நேரம் உங்களுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்படும் பொழுது அது வந்து ஆக்ஷன் வந்து ரிசல்ட் வந்து வேறு மாதிரி வரும். அதனால் அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணுமே வழிய நாங்கள் கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து ஒரு அவுட்லைன். அப்படி தான் இந்த அவுட்லைனை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி உங்களை பொசிஷன் பண்ணிக்கணும், உங்க பணம் பாதுகாப்பா எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கறத பார்க்கணும். அதனால ஒரு துறையில மொத்த பங்கு முதலீடையும் வந்து பண்ணுறது தவறான ஒன்றாகும். அது டிஸ்ட்ரிபியூட்டர் ரிஸ்க்குங்கிறது ஒரு பரவலாக வந்து இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு துறை இப்போ வந்து ஐடி செக்டர் யூஎஸோடைய இதனால வந்து ஒரு வீக்காகுது, இல்லை இங்கே வந்து வங்கித்துறை நல்லா வளர்ச்சி அடையுது பொருளாதாரத்தினால, இல்லை FMCGனா இதுக்கும் இதுக்கும் பேலன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால வந்து இந்த பேலன்ஸ் ஆகக்கூடியதை தான் வந்து நீங்கள் பார்க்கணும். அப்படி நீங்கள் பரவலாக இந்த துறை சார்ந்து அதுக்குள்ளே இருக்க பங்குகளில் லிமிட்டடாக நீங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் தகவல் திரட்டுறதுக்கும் சரியாக இருக்கும், கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும், மானிட்டர் பண்றதுக்கு சரியா இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு முதலீடா வந்து இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே. எப்படி ஸ்டாக் மார்க்கெட் ஒரு சீசனும் அதே போல் இது ஐபிஎல் வந்து ஒரு சீசன் இப்போ களைகட்டியிருக்கு. இப்போ ஒரு நேயர் ஒருத்தர் இதே மாதிரி முகநூலில் கேள்வி கேட்டிருக்காரு, ஐபிஎல் சார்ந்த அந்த நிறுவனங்கள் அதில் ஏதாவது வந்து வந்திருக்கா? உதாரணத்துக்கு ஐபிஎல் போட்டிகளை அந்த ஒரு குழு இருக்கு இல்லையா, ஒரு அணி, அந்த அணியை நடத்தக்கூடிய அவங்க மேனேஜ்மெண்ட் தனியாக இந்த மாதிரி ஷேர் வெளியிட்டிருக்காங்களா, அவங்கள நம்பிலாம் இறங்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நிச்சயமாக இன்னும் வந்து பட்டியலுக்கு வரல அவங்க, ஆனால் ப்ரைவேட்டாக வந்து ஷேர்ஸ் எல்லாம் வந்து அவங்கவுங்க இப்போ ஒவ்வொருத்தரை பிட் பண்ணி எடுக்கும்போது அந்தந்த அது வந்து ஒரு இப்போ வந்து அது அல்ட்ரா ஹை நெட்ஒர்த் பீப்புளுக்கு வந்து அது ஒத்துப்போகும். ஏன்னா அவங்களால வந்து அது அதில் ஏதாவது இழப்பீடு வந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய சக்தியா, பட் இது வரைக்கும் எந்த இழப்பீடும் வந்து வரல. அதை நடத்தக்கூடியவங்க எல்லாமே வந்து வருவாய் ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ எல்லாம் வந்துட்டு இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பப்ளிக்கு வரும்பொழுது இது வந்து பப்ளிக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி தான், இல்லை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு ஒரு பிசிக்கல் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் தான். பட் எந்த தொழிலுமே வந்து அது வந்து ஒரு உற்பத்தி, அது வந்து மற்றவங்களுக்கு தேவை, கண்டினியூஸாக அது வந்து இருந்துகிட்டு இருக்கணும். இப்போ ஐபிஎல் மாதிரினா அது ஒரு சீசன் டைமில் நடக்கும், மேபி அந்த சீசனில் நல்ல ரெவென்யூ வந்து வரும்.
பட் நீங்க ரிஸ்க் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கு, இல்ல சார் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த உங்களுடைய டோட்டல் போர்ட்போலியோல 10% வந்து நீங்க ரிஸ்க்கு வந்து ஒதுக்கலாம். பட் அந்த ரிஸ்க் வந்து தேவைதானாங்கிறத புரிஞ்சுங்க. அந்த ரிஸ்க் வந்து சில சமயம் நீங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு 50% போர்ட்போலியோ இந்த 10% வந்து ப்ராஃபிட்டை வந்து அதிகமாக ஒரு கட்டத்தில் வந்து கொடுக்கலாம். ஆனால் இது வரைக்கும் இந்தியாவில் அந்த நிறுவனங்கள் அது போன்ற நிறுவனங்களை வந்து பப்ளிக் அளவில் வந்து பட்டியலிடப்பட்டு வரல. அவங்க வந்து அவங்க அல்ட்ரா ஹை நெட்வொர்க் பீப்புளுக்குள்ளே வந்து அந்த அந்த முதலீட்டை வந்து ஷேரை வந்து மாத்திக்கிறாங்க, அது பட்டியலிடப்பட்டு கிடையாது. அப்படியில் வரும்போது வாய்ப்பு இருந்தால் நீங்க குறைந்த அளவில் வாங்கலாம்னு சொல்லி ரிஸ்க் எடுக்கிறவங்களா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு துணிச்சல் இருக்கிறவங்க இருக்கிறவங்க. சரி, இப்ப நிறைவாக ஒரே ஒரு சுருக்கமாக செபி என்னென்ன நடவடிக்கைகளை வந்து பாதுகாப்புக்காக எடுத்திருக்குன்னு சொல்லுங்களேன். நிச்சயமா செபி வந்து ஒரு மார்க்கெட், அதாவது 1990ல எல்லாம் வந்து ஹர்ஷத் மேத்தாவோட பீரியட எக்ஸ்சேஞ்சே கொலாப்ஸ் ஆகிற நிலைமைக்கெல்லாம் வந்து கொண்டு போய் கல்கட்டா எக்ஸ்சேஞ்சே மூடுற மாதிரி, அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரீஜினல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆன்லைன் வர்த்தகம் என்எஸ்சிங்கிறது வந்தது. அதுக்கப்புறம் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அவங்க பழமையான எக்ஸ்சேஞ்ச் 125 இயர்ஸ் ஓல்டு, அவங்கள டெக்னாலஜி வழியாக அவங்க மேம்படுத்திக்கிட்டாங்க. மற்ற ரீஜனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வந்து இந்த காரணிகள்னால, அதாவது ஒரு பாதுகாப்பு ரெகுலேட்டருக்குள்ளே இல்லாதனால பல புரோக்கர்ஸ் முதலீட்டாளருடைய பேராசை இந்த காரணத்தினால வந்து எக்ஸ்சேஞ்சே வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ரெகுலேட்டர் வந்து ரொம்ப, இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக்ல வந்து பிரைஸ் வந்து தேவையில்லாமல் ஒரு மூமெண்ட் இருக்கு அப்படின்னா அதனுடைய அறிக்கைகளை கேட்குறாங்க. சிறு முதலீட்டாளர் எந்த அளவுக்கு சிறு முதலீட்டாளருடைய கிரீவியன்ஸ் வந்ததுன்னா உடனே அதை வந்து தீர்வு செய்யணும். அந்த நிறுவனத்தில் எத்தனை கம்ப்ளைண்ட் இருக்கு, இல்லை புரோக்கர் ஆஃபீஸ்லேருந்து எத்தனை கம்ப்ளைண்ட் இருக்கு, அது எந்த அளவுக்கு துரிதமாக வந்து செயல்பட்டு ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. செபிங்கிற அமைப்பு வந்து ஒரு வாட்ச் டாக் மாதிரி உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, சிறு முதலீட்டாளர் பாதுகாப்பாக செய்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான நோக்கம். அதை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும். அதாவது சிறு முதலீட்டாளராக இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கிட்டால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது மட்டுமல்லாமல் உங்கள் முதலீடு வந்து பாதுகாப்பாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. ரொம்ப அருமையாக இன்று நீண்ட விளக்கங்களை கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, அதை அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நம்ம கேட்டுக்கலாம். இன்றைய தினம் நமது கேள்விகளுக்கும் நமது நேயர்களுடைய கேள்விகளுக்கும் தொலைக்காட்சி மட்டுமின்றி முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களிலும் கேள்வி எழுப்பிய நேயர்களின் கேள்விகளுக்கும் மிக அருமையாக விளக்கம் அளித்த உங்களுக்கு நமது புதியகம் தொலைக்காட்சி சார்பில் எங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, நாளைய தினம் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த தினத்தை முன்னிட்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நாளை விடுமுறை, அதே போல் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நாளையும் நடைபெறவிருக்கிறது. ஆகையால் இரண்டையும் முன்னிட்டு நாளை நமது நிகழ்ச்சிக்கு விடுமுறை. அதன் பிறகு அதற்கு அடுத்த நாள் உங்களது உங்களை வேறொரு நிபுணருடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன். நன்றி, வணக்கம்.